எல்லோரும் கண்டிப்பாக ஸ்கூல் போயிருப்போம். இப்போ இந்த காலகட்டத்தில் எல்லோரும் ஆன்லைன் கிளாஸஸ் அட்டன் பண்ணிகிட்ருப்போம். ஏதோ ஒன்றுங்க, ரெண்டுத்துலேயுமே நம்மளுக்கு ஒருத்தவங்க தான் ஹெட்டாக இருப்பாங்க. அவங்க தான் நம்மளை எப்போதுமே கைட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க நம்மளை சக்ஸஸ் இருக்க பாதைக்கு கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ அவங்க யாருன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சேனலில் நிறைய இன்செக்டோட மூமெண்ட்ஸ் பற்றி போட்டுட்ருக்கோம். ஸோ மறக்காம இந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள், நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே, இவ்வளோ நான் நம்ம யாரை பற்றி பேசணும்னா டீச்சர்ஸை பற்றி தான். ஏன்னா இன்னைக்கு டீச்சர்ஸ் டே. ஸோ எல்லா டீச்சர்ஸுக்குமே ஹாப்பி டீச்சர்ஸ் டே. எல்லாருக்குமே கண்டிப்பாக டீச்சர்ஸை பிடிக்கும். ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் அவங்கள பிடிக்காது, அதுதான் டெஸ்ட். டெஸ்ட் வரும்போது முக்கால்வாசியான ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்போ தானே நம்ம நல்லா பழகிட்டுருக்கோம், அதுக்குள்ளவா அப்படின்னு தோணும். ஸோ முக்கால்வாசியான பேருக்கு ஏன் இப்போ அந்த மாதிரிங்கிற கொஸ்டின் தான் இருக்கும். ஆனால் சிலருக்கு தான் அது ரொம்ப பிடிக்கும். அவங்க வைக்கிற டெஸ்ட்டு நம்மளுக்கு பிடிக்காது தான். ஆனால் இந்த டெஸ்ட்டை எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் நம்ம அந்த டீச்சர்ஸை பற்றி நினச்சி பார்க்கணும். அந்த டாபிக் அவங்க நடத்த ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் செலவிட்டுருப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியுமா? அவங்க வீட்டுக்கு லேட்டாக தான் போவாங்க. வீட்டுக்கு போய் ஒரு 5 hours அந்த டாப்பிக்கை ப்ரிப்பேர் பண்ணாலுமே அவங்க நைட்டு டின்னர் சமைக்க டிலே ஆகும். டின்னர் சமைச்சதுக்கப்புறமும் ப்ரிப்பேர் பண்ணணுமேனு அவங்க திரும்பி புக்கை வச்சுட்டு தான் உட்காந்துருந்துருக்காங்க. இங்கே சிலர் நைட்டு 2 மணி வரைக்கும் கூட ப்ரிப்பேர் பண்ணுறது உண்டு. திரும்பி 2 மணிக்கு ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சு காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு அவங்க நம்மளுக்கு முன்னாடி ஸ்கூலுக்கு வந்து அதே டாப்பிக்கு நம்ம முன்னாடி நல்ல ப்ரெசன்ஸ் பண்ணுவாங்க. அந்த டாப்பிக்கை அவங்க டெஸ்ட் வைக்கிறதுனால அவங்களோட வார்ட் ஒர்க் எப்படி இங்கே ஒர்க் அவுட் ஆயிருக்குங்கிறத அவங்க செக் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட், ஆன்லைன் கிளாஸஸ். ஆன்லைன் கிளாஸஸ் ரொம்பவே கஷ்டங்க. அந்த ஸ்டாஃப்ஸ் எவ்வளோ மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும் சொல்லுங்கள். ஒரு இடத்துல டவர் கிடைக்காது, சில இடத்துல ஸ்டெக் ஆகும், சில பேருக்கு வீடியோ வராது. இதெல்லாம் நம்ம அவங்கள்ட்ட சொன்னால் உடனே கிளாஸை ஸ்டாப் பண்ணிக்கிட்டு நம்மளுக்காக அவங்க என்னென்னமோ பண்ணி அந்த கிளாஸே ரிப்பீட் பண்ணுவாங்க. சில பேர் இந்த ப்ராப்ளமால ஸ்கூல் கூட வந்து நடத்துவாங்க. ஸ்கூலுக்கு வரும்போது இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் எல்லாருமே வெளியில் வர பயப்படுவாங்க, பட் அந்த ஸ்டாஃப்ஸ் நமக்காகவே ஸ்கூலுக்கு வந்து நடத்துவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப அந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள ஒரு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் அவங்க வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா நம்மளோட லைஃப் நல்லா இருக்கணுங்கிற ஒரே விஷயத்துக்காக தான். ஸோ இனிமே வர ஆன்லைன் கிளாஸஸில் ஸ்டாஃப்ஸுக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க. ஓகே, இப்போ ஒரு பிக்சர் உங்கள் எல்லாருக்கும் டிஸ்பிளேல தெரியும். இந்த பிக்சரில் ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டுக்கவங்க தான் ஒரு ஸ்டாஃப், மிச்ச ரெண்டு பேரும் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த பிக்சரை பொறுத்தவரைக்கும் ஸ்டாஃப்ங்கிறவங்க பொதுவாகவே நம்மளை ஒரு சக்ஸஸ்ங்கிற அந்த ஒரு இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ இந்த பிக்சரில் ஸ்டாஃபோட கையில் தான் அந்த சக்ஸஸ்ங்கிறது இருக்குது. ஸோ அந்த ஸ்டெப்ஸ் ஒவ்வொரு ஸ்டெப்பும் நம்மளுடைய டாஸ்க். ஸோ அந்த டாஸ்கெல்லாம் முடித்தோன்னு தான் அந்த சக்ஸஸ்ங்கிறது நம்ம கையில் தருவாங்க. ஸோ அந்த டீச்சருங்கிறவங்க நம்மளுக்கு நிறைய கஷ்டமான விஷயத்தை கற்றுக் கொடுத்து தான் அந்த சக்ஸஸை தராங்க. ஸோ டீச்சர்ஸுங்கிறவங்க என்றைக்குமே நம்மளுக்கு கெடுதலை நினைக்க மாட்டாங்க. கடைசியாக எல்லோரும் டீச்சர்ஸ்க்கு இனிமேல் ரெஸ்பெக்ட் கொடுங்க. அப்புறம் ஆன்லைன் கிளாஸஸை டீச்சர்ஸ்க்காகவாவது அட்டன் பண்ணுங்கள். ஓகே, இப்போ ஒரு சின்ன வீடியோ வரும், அதாவது எப்படி டீச்சர்ஸ்லாம் ஆன்லைன் கிளாஸஸ் கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்கிற ஒரு கிளிப் தான். ஸோ இதோட வீடியோ முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ.